எனக்கு இந்த மொபைல்லாம் பார்க்கும்போது ஆசை வந்துச்சு நேற்று. என்னடா இன்பில் கிம்பிளோட ஒரு மொபைல் வந்து, இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆசையை தூண்டுறது சதுரங்க வெட்ட தான், வேறு ஒன்றுமே கிடையாது. கொட்டி கிடக்கு அப்படிங்கும் போது நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கிட்டு போகலாம். லட்ச ரூபா மொபைல் என்ன, மாதத்துக்கு ஒரு மொபைல் நீங்கள் வாங்கலாம். சூப்பர் 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 ஐயா, வேறு லெவல். ஓ, வீடியோ வேறு என்னாயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்க. கேம் விளையாண்டு ஈஸியாக நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு ஆப்னு சொல்லலாம். இதில் வந்து பப்ஜி இருக்குது, பபிள் ஷூட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் இருக்குது. ஏகப்பட்ட விதமான சிம்பிள் கேம்ஸ் தாங்க நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க. விளையாடுனா மட்டும் போதும், ஈஸியாக சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு சைன் அப் போனஸாக ஒரு 10 ரூபா தருவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வின் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து நான் இப்போ விளையாட போகிறேன், அதனால் நீங்களும் போய் விளையாடுங்க. ஹாய், ஹலோ. பிரைன் மாஸ்க் பக்கத்தில் இருந்து நான் உங்கள் ரஹ்மான். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கும் சேனல் இல்லாமல் நார்மல் பீப்புளுக்கும் ரெண்டு பேருக்குமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து ஏகப்பட்ட மொபைல்ஸ் வந்து வாங்குகிறோம், மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மாதத்துக்கு ஒரு மொபைல் வருதுங்க. இப்போ நம்ம ஒரு மொபைல் வந்து சூஸ் பண்ணுவோம், இந்த மொபைல் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுவோம். அந்த மொபைல் சூஸ் பண்ண ஒரு மாதம் ஆகாது, அதை விட பெட்டர் ஆப்ஷனில் வருது. ஸோ மொபைல்ஸ்லாம் வருது. இப்போது கன்ஃபியூஸ் ஆகும், அதாவது சில யூடியூபர்ஸ்க்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும், நம்ம எந்த மாதிரி மொபைல் வாங்கணும், நம்ம வீடியோ கிளாரிட்டிக்குன்னு ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும். அந்த கன்ஃபியூஸை போக்குறதுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா என்னோடய 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன், உங்கள்லேருந்து நான் கடந்து வந்திருக்கேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அது சொல்கிறேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து, இப்போ நான் யூஸ் பண்ணுற மொபைல் வந்து விவோ V17 Pro. ஓகேங்களா? வாங்கி ஒரு 1 இயர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 32 MP வந்து லான்ச் பண்ண உடனே நான் வாங்கினேன், வாங்கி அதை தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து இதை விட பெட்டர் ஆப்ஷன் மொபைல் வந்து இதே கம்பெனியில் கொடுக்குறாங்க. என்னன்னு கொடுக்குறாங்கன்னா இன்பில்டு கிம்பல். எவ்வளோ இன்பில்டு கிம்பல் உள்ள மொபைல் வந்து லான்ச் பண்ணிவிட்டு 50,000 ரூபான்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மைண்டு வந்து, ஐயோ நம்ம அந்த மொபைல் வாங்கிட்டால் நல்லாயிருக்குமே, வீடியோ கிளாரிட்டியாக வருமே நம்ம அப்படின்னு வந்து ஒரு ஃபீல் வரும். எனக்கும் வந்துச்சு, எல்லாத்துக்குமே இந்த ஃபீல் வரும். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு சொல்யூஷன் சொல்ல கேளுங்க. இப்போது நோர்டு, ஒன் ப்ளஸில் நோர்டு வருது லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஃப்ரண்ட் கேமரா 32 MP இருக்குது, அதுவும் சம்திங் 30,000 something வருது. அதுலேயும் வந்து இமேஜ் ஸ்டாப்ளேஷன் வச்சுருக்காங்க. இதெல்லாம் யாருக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன்? இங்கே இன்பில்டு கிம்பல், இமேஜ் ஸ்டாப்ளேஷன்லாம் யாருக்கு தேவைப்படும்? கண்டிப்பாக ஒரு யூடியூபருக்கு தான் தேவைப்படும். ஏன்னா அவங்க தானே வீடியோ எடுக்கிறாங்க. நார்மலாக வீடியோ எடுக்கிறவங்களுக்கு வந்து சும்மா ஃபேஸ்புக்கில் டைம் பாஸ் வீடியோ எடுக்கிறவங்களுக்கு வந்து இன்பில்டு கிம்பல், ஃபேஸு, இமேஜ் ஸ்டாப்ளேஷன் இதெல்லாம் தேவைப்படாதுங்க, யூடியூபருக்கு தேவைப்படும். அப்போது யூடியூபர் ஆகிய நாம் என்ன பண்ணணும்னா, மனசை வந்து அலைபாய விடக்கூடாது. அலைபாஞ்சிட்டோம்னு வச்சுங்களேன் ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏன்னா எனக்கு நான் தான் அந்த மாதிரி தான் இருந்தேன். நானும் ஒரு கேமரா வாங்கினேன், கோப்ரோ வாங்கினேன், மறுபடியும் ஒரு மொபைல் வாங்கினேன். எல்லாமே மாற்றி மாற்றி வாங்கிட்டு இருக்கும்போது தான் மைண்டில் வந்து ஒரு இது வந்துச்சு. அதாவது ஒரு நீங்கள் எப்பேற்பட்ட மொபைலே வாங்கிக்கிங்களேன், 2 லட்சம் ரூபா உள்ள கேமராவே நீங்கள் வாங்கிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வாங்கிக்கிங்க. ஆனாலும் அதுக்கு லைட்டிங் இல்லாமல் உங்களால் வீடியோவில் கிளாரிட்டி வரவே வராது. வீட்டுக்குள்ளே நான் சொல்கிறது வெளியே இல்லை. ஸோ 2 லட்சம் ரூபா நீங்கள் பணம் பே பண்ணி வாங்குகிற ஒரு கேமராவில் கூட லைட்டிங் இல்லாட்டி வீடியோ கிளாரிட்டி வரமாட்டேங்குது. அப்போ முக்கியம் என்ன? லைட்டிங் முக்கியம். ஓகேங்களா? ரெண்டாவது, ஸ்டாப்ளேஷன் மோடுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு 6,000 ரூபாயிலேருந்து கிம்பல் கிடைக்குது. ஓகேங்களா? கிம்பலில் நீங்கள் கேமராவுக்கும் கிம்பல் கிடைக்குது, மொபைலுக்கும் கிம்பல் கிடைக்குது. நானும் அந்த மொபைல் கிம்பல் வச்சுருக்கேன். அந்த மொபைல் கிம்பல் வந்து வீடியோ போட்டிருக்கேன் நான், அந்த வீடியோ பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா பாருங்கள், நல்லாயிருக்கு. மொபைலை மாட்டிட்டு ஆன் பண்ணி விட்டோம்னா நல்லா ஷேக் ஆகாமல் வீடியோலாம் வரும். நான் நிறைய வீடியோ அந்த கிம்பல் யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்க்ளூட் நேற்று நான் போட்ட வீடியோ வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஷாப், அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோட இதுவும் வந்து நான் இண்டஸ்கிரீனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். அதுவும் இந்த கிம்பல் யூஸ் பண்ண இருக்கேன், பக்காவாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இதன் மூலம் நான் என்னடா சொல்ல வரேன், நீ ஏன்டா இப்படி இப்படி சுற்றி வளைச்சி பேசுறேன் நீ வந்து கேட்கலாம். என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தேவையில்லாமல் 50,000 மொபைல், 70,000 மொபைல், 30,000 மொபைல் காசை போட வேண்டாம். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு முக்கியமான தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லைட்டு. லைட்டு கண்டிப்பாக நல்லா பர்ஃபா பக்காவாக இருக்கணும். என்னோடய லைட்டு வந்து எனக்கு முன்னாடி 2 லைட்டு நான் வச்சுருக்கேன்.
என்னோடய ஸ்டுடியோ டூரில் இந்த லைட்டை வந்து நான் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட இதுவும் ஒன்று ஐகானில் கொடுக்குற பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டு லைட்டுங்க எவ்வளோ ஆச்சு எனக்கு? 4500 தான் ஆச்சு. ஆமாம், 4500 ஆச்சு. ரெண்டு லைட்டு நான் வாங்கி மாட்டியிருக்கேன், ப்ளஸ்ஸு கிம்பல். இது ரெண்டு மட்டும் இருந்துச்சுன்னா உங்கள் கையில் 10,000 மொபைலாக இருந்தால் போவீங்க, வீடியோ குவாலிட்டி அப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து புது மொபைல் வருது, புது மொபைல் வந்து அதுக்கு பின்னாடி காசை போட்டு கறியாக்காமல் ஒரு விளாகராக இருந்தால், யூடியூபராக இருந்தால், நான் சொல்கிறது சாதாரண மக்களுக்கு தேவையே கிடையாது எதுவுமே. அவங்க நாளாக எதை வேணால் வாங்கிட்டு போகிறாங்க. பணம் காசு இருந்தவங்க என்ன வேணாலும் செய்யுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா கொட்டி கிடக்கு அப்படிங்கும் போது நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கிட்டு போகலாம். 1,00,000 மொபைல் என்ன, மாதத்துக்கு ஒரு மொபைல் கூட நீங்கள் வாங்கலாம். ஆனால் நார்மலான யூடியூபர், என்னை மாதிரி ஒரு யூடியூபருக்கு வந்து பட்ஜெட் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ பட்ஜெட் ப்ராப்ளம் இருக்கவங்க நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன், பணம் இல்லாத வேலையில் இந்த மாதிரி நீங்கள் இதில் காசு போடுறதை விட்டுட்டு எங்கள்கிட்ட இருக்கிற மொபைல்லையே கிளாரிட்டி வந்து கரெக்டாக வரும். அதுக்கு தேவை வந்து லைட்டிங் ப்ளஸ்ஸு கிம்பல். ஓகேங்களா? கிம்பல் எதுக்குன்னா ஷேக் ஆகாது. வீடியோ வந்து நீங்கள் வெளியே போய் நடந்துக்கிட்டே போகிறீங்க, வீடியோ எடுக்கணுங்கும்போது ஷேக் ஆகாமல் இருக்கும். இது ரெண்டு மட்டும் இருந்துச்சுன்னா பெஸ்ட்டான குவாலிட்டியான வீடியோ வந்து உங்களால் வந்து உங்கள் சேனலில் கொடுக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோ மூலம் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த மொபைல்லாம் பார்க்கும்போது ஆசை வந்துச்சு. நேற்று என்னடா இன்பில் கிம்பிளோட ஒரு மொபைல் வந்து, இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆசையை தூண்டுறது, சதுரங்க வெட்டை தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு மனுஷனுக்கு ஆசையை தூண்டுனா தான் அவனுக்கு வந்து இது இன்பில் கிம்பிளுங்க. அப்போ என்கிட்ட கிம்பிள் இருக்குது 6,000 ரூபாய்க்கு, நான் எதுக்கு இன்பில் கிம்பிள் உள்ள மொபைல் வாங்கணும்? தேவையில்லையே. ஸோ லைட்டிங்காக லைட்டிங் வச்சுருக்கேனப்பா, எனக்கு எதுக்கு தேவை அப்படின்ற போயிட்டே இருக்கலாம் நம்ம. இது எதுவுமே வந்து நமக்கு தேவை கிடையாது. ஒரு 6,000 ரூபா, ஒரு 4,000 ரூபாய்க்கு ஒரு ரெண்டு லைட்டை வாங்க மாட்டேங்க, ஒரு 6,000 ரூபாய்க்கு ஒரு கிம்பலை வாங்க. எந்த மொபைல் உங்கள்கிட்ட இருக்கோ அப்போ வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ரூம்குள்ளே வீடியோ எடுக்கிறதா இருந்தால் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. வெளியே போகிறதுக்கு அந்த கிம்பல் ஒன்றுமே போதுமானது. அதனால் வந்து புது புது மொபைலுக்கு வந்து மாதம் மாதம் நம்மளால் காசு போட முடியாதுல்ல. ஏதோ வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு நான் இந்த மொபைல் வாங்கி 1 வருஷமாக இதை யூஸ் பண்ணுறேன், இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து நான் புதுசு வாங்கினா பிரச்சனை கிடையாது. ஆனாலும் புதுசு வாங்கினோம்னா எனக்கு இந்த அட்வான்டேஜுக்கான தேவை கிடையாதுங்கிறேன். கிம்பல்காண்டியும் லைட்டுக்காண்டியும் எனக்கு தேவையே கிடையாதுங்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க மெயின். இதை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நானும் அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். நானும் 2-3 மொபைல் வாங்கினேன், கோபுரம் வாங்கினேன், கேமரா வாங்கினேன், எதுலேயுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து எதையா தேடிக்கிட்டே இருக்கோம், தேடவே தேவையில்லை. நமக்கு தேவை ஒரு யூடியூபருக்கு தேவை என்ன? லைட்டிங்க, லைட்டிங்கு ப்ளஸ் கிம்பல். ஒரு மொபைல் மீடியமான ஒரு மொபைல், 32 MP எனக்கு வந்து போதுமானது. ஒரு நல்ல கேமரா இருந்துச்சுன்னா கேமராக்கும் உங்களுக்கு லைட்டிங் தேவை. ஸோ கேமரா ஹேண்டில் பண்ணுறதுக்கு வெளியே நீங்கள் போனால் அதுக்கும் வந்து கிம்பல் வந்து கண்டிப்பாக தேவைங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வர்றது என்ன கேட்டிங்கன்னா, கிம்பல் வாங்கிக்கிங்க ப்ளஸ்ஸு லைட் வாங்கிக்கிங்க. ஸோ இது ரெண்டோட வீடியோ நான் போட்டிருக்கேன், ஐகார்ட்லேயும் நான் கொடுக்குறேன், எண்டு ஸ்கிரீன் நான் வீடியோ வைக்கிறேன், பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை யாராச்சும் யூடியூபருக்கு ஷேர் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேவையில்லாமல் மாதத்துக்கு ஒரு மொபைல் லான்ச் பண்ணுவாங்க, அதில் காசை போட்டு கறியாக்காமல் மைண்டில் இதை ஃபிக்ஸ் பண்ணிங்க, உங்களுக்கு இதுதான் தேவை, அவ்வளோதான். இந்த வீடியோ மூலமாக இதான் சொல்ல வந்தேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரைன் மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். பாய் பாய்.